சவுதி அரேபியாவில் WWE ரெஸ்லிங் போட்டிகளை நடத்துவதற்கு உத்தியோகபூர்வ அனுமதி. உலகளவில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள விளையாட்டுப் போட்டிதான் WWE. சிறுவர் முதல் முதியோர் வரை விரும்பி பார்க்கப்படும் ஒரு போட்டியாக இது காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் எதிர்வரும் 10 வருடங்களுக்கு WWE ரெஸ்லிங் போட்டிகளை நடத்துவதற்கு உத்தியோகபூர்வமாக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் இதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் இம்மாதம் அதாவது April 27 பல்வேறு முக்கிய வீரர்கள் பங்கு பற்றுகின்ற தி கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் என்ற போட்டிகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல்லா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற உள்ளது. இங்கு நடைபெறும் போட்டியில் ஜோன் சீனா மற்றும் ட்ரிபிள் ஹெச்சும், மற்றொரு போட்டியில் தி அண்டர்டேக்கர் மற்றும் கிறிஸ் ஜெரிசோவும் மோத உள்ளனர். மேலும் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரபல வீரர் ப்ரோக் ரெஸ்லரும் ரோமன் ரெஞ்சும் மோதிக்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது பல முன்னணி முக்கிய WWE வீரர்கள் பங்கு பெற்றும் போட்டிகளும் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இதற்கான டிக்கெட்டுகள் தற்போது ஆன்லைனில் மிக வேகமாக விற்பனையாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சினிமா திரையரங்குகள் உட்பட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு சவுதி அரேபியாவில் தற்போது தாராளமாக அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் 10 வருடங்களுக்கு ரெஸ்லிங் போட்டிகளை நடத்துவதற்கு உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க. இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க. நன்றி.